ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆஃப்டர்நூன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து நான் நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அப்படின்றதுனால நாங்கள் வந்து படையல் வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் செஞ்சு சாமி கும்பிட்டோம். ஸோ இது வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. அதனால் என்னால் வந்து ரெசிபி எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. என்னென்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், புதினா துவையல், அப்பளம், அதுக்கப்புறம் பாயாசம், அந்த ஜவ்வரிசி பாயாசமும், தயிர் ரசம், அதுக்கப்புறம் உளுந்து போண்டா செஞ்சேன். ஸோ இதுதான் வந்து நான் அன்றைக்கி செஞ்சது. ரொம்ப வந்து எதுவும் செய்யலை, நான் சிம்பிளாக தான் செஞ்சு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேன். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த குரங்கு வந்து தென்னை மரத்துக்கு மேலே போயிட்டு உட்காந்துட்டு நல்லா க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் வந்துட்டு இன்னும் செடியே வளரலை. இப்போ தான் வந்து 1-2 துளிர் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்துடுச்சு. ஸோ அதில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டும் வந்திருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்க. சரி, அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறுலேயே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா வீக் டேஸில் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டப்பில் தண்ணி வந்து தாராளமாக எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணோன்னா நல்ல சுத்தமாகிடும். வாஷ் பண்ண வெஜிடபிள்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா விரித்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கெடாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே கவர்லேயே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காய்கறிகளை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு வைக்கணும். நீங்கள் அதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா அதில் காய்கறிகளை வந்து சீக்கிரம் கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிப்ல கவரில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கெடாமல் வந்து அப்படியே இருக்கும். இந்த தண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அதில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்ம முதலே வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நான் க்ளீன் பண்ணி நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு புது கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வாங்கணும் நம்ம சின்னுக்காக. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக, அழகாக, கொஞ்சம் காம்பேக்டாக நல்லா இருக்குது. இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இதனோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒன்லி 1500 ருபீஸ் தான். ஸோ ஒரு நல்லவே ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் வாங்கினது. ஏசஸோட பிராண்ட் இது. முன்னாடி ஒரு லேப்டாப் இருந்தது, அது வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் புது லேப்டாப் வாங்கணும், சில்வர் கலர்.
அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபோட்டோ விற்காமல் அப்படியே இருந்தது. அதனால் நம்ம சின்ன வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட ஃபோட்டோ கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து ஸோ அதில் வந்து வச்சுட்டு இருந்தார், செட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். சூப்பராக இந்த கதை இது வந்து பார்க்கவே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. அதுக்கு வந்து இன்னும் ஷெல் போடலை, ஷெல் வந்து போடணும், புதுசுன்றதுனால இன்னும் போடலை. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு மேத்தி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி அரிசி, 4 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, நம்ம செய்ய போகும்போது ஊற வச்சோம்னா போதும். அதுக்கு வந்து பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாமே வந்துட்டு ஒரு 4 கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து புதினா, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. அதையும் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லைனா குட்டீஸ் வந்து அதை எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வந்து நல்லா சூடு ஆன உடனே அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். இது வந்து நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே அதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் தக்காளி. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், கேரட், பீன்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக நறுக்காதீங்க, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் வந்து பச்சை பட்டாணி இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக வந்துட்டு நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கணும். ஸோ இந்த கீரை வந்து நிஜமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை எடுத்துக்கலாம், நீங்கள் வெந்தயக்கீரை. ஸோ அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா 1 கிளாஸ் தேங்காய் பாலும் 1 கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் சமைக்கும்போது நிஜமாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம், அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அந்த வாசனைக்காக கொஞ்சமாக கரம் மசாலா. நம்ம வந்து மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, கொஞ்சமாக இந்த கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரிசி ஊற வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும், ஸோ அதிகமாக விட தேவையில்லை. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஒரு 2 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு 2 விசில் வந்த அப்புறம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. அந்த அடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிஜமாகவே நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம கிளற விடக்கூடாது. கொஞ்சம் மெல்லமாக வந்துட்டு இதை கிளறணும், இல்லைனா வந்து அந்த அரிசி வந்து உடைஞ்சிரும். அதனால் மெல்லமாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.